கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முறை முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கார். போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவேன், நான் வந்து போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன், வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாம பேருந்துல போற நம்ம பிள்ளையை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போறத நீங்க பார்த்துக்கிறீங்க. இதுதான் என்னத்தை போய் சொல்றது சார். ஒரு பக்கம் மாணவர்களுக்கு இப்போ தமிழ் புத்தக திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதே பாடப்புத்தகத்தின் விலை ஏற்றுறாங்க. என்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்களே, நான் உங் நீங்கள் ஒளி வாங்கி வச்சிருக்கிற ஒரு கருவி வச்சிருக்கீங்க, நான் கைகட்டி நிற்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான், நீங்கள் ஒரு அரசியல் அதிகாரமற்ற அடிமை, நான் ஒரு அடிமை, அடிமைகள்லாம் சேர்ந்து இது உரிய கூடி பேசி கலையலாம். நீங்கள் தான் கேட்கணும், ஏன்னா அது பண்ணிட்டுருக்கீங்க. 1000 ரூபாய் இப்போ கொடுக்க வேண்டிய நேரம் பண்ணல, இந்த 1000 கொடுத்ததில் பெண்கள் வந்து இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு. அப்போ இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம், எல்லா பையிலும் சீமா முன்னாடி ஓடுறான், அதை தடுக்கணும். அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் விருதுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபா கொடுப்போம். 18000 கொடுக்குறாரு ஓட்டுக்கு, இன்னும் 18 மாதம் இருக்குது, அதுக்கு இப்போ இருந்தே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது கொடுக்கறது 1வதுலேருந்து 12வது வரைக்கும் பாடப்புத்தகத்தின் விலை ஏற்றுறது. அரசு போட்டி தேர்வுக்கு இதை நம்பியே ஏழை மாணவர்கள்லாம் படிச்சுக்கிறாங்க, புக் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ணன் உங்களோட சேர்ந்து கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன், அழுகிறேன், என்ன இதெல்லாம் ஒழிக்கணும் தான் நான் பாடுபடுறேன். ஓட்டு போட மாட்டீங்களே நீங்கள் அண்ணனுக்கு, மனு கொடுக்குறீங்க, என்கிட்ட குறை சொல்கிறீங்க, உங்களோட கூடி உட்காந்து அழுகிறது தவிர எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஒரு வழியும் இல்லை, வருத்தமாக தான் இருக்குது. இதை நீங்கள் தான் கேட்கணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து கல்ல வந்து உணவுப் பொருளாளர்கள் கொடுக்குறாங்க. ஐயா, கேரள மாநிலம் மட்டும் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. அதை நான் இல்லை, எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கான் கல் நல்லசாமின்னு, அவள் பேசாத நான் இல்லை, தெருவுக்கு திருப்பிச்சது. கல் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்கிறாங்க, கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கண்ணா ஐயா? நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, அது அந்த சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த சீமச்சரக்கு இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ குடித்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, நினைவிழந்து கீழே மயங்கி விழுகிறவரை குடிப்பான், அதுதான் அது. உணவு இருக்குது பாருங்கள், சோறு இருக்குது பாருங்கள், நீங்கள் எவ்வளவு சுவையான உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போதும்ன்றீங்க, போதும் எனக்கு போதும்ன்றீங்க. சுவையான உணவு தான், நீங்கள் விரும்பி சாப்பிட வந்த உணவு தான், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் கல் வந்து எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் 2 லிட்டருக்கு 3 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது, போதுன்றோம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், ஒரு கோட்பாடு தானே, கல் குடித்து செத்தவையார், சொத்தம் பட்டே வித்தவையார். அருகம் புள்ளிச்சாறு கோதுமை புள்ளிச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளோ பெரிய புல், அதுவும் மூலிகைச்சாறு தானே, தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு, அங்கேயெல்லாம் மதுவாக இல்லாத ஏன் நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னா ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்குது, அந்த ஆலையிலேருந்து வர சரக்கு டாஸ்மார்க்கில் ஓடுது. அப்போ கல் குடித்தான்னா இங்கே வரமாட்டான், அவன் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான், 500 ரூபா சம்பளத்தில் 400 ரூபா வீட்டுக்கு போயிடுவான். இந்த 500 ரூபாயும் பறித்து அவங்க ஆத்தா பண்டாட்டி தாலியையும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்கில் குடிக்கணும்.